சொல்றது சரிதான் அகிலா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, எனக்கு என்று கண்மணி சந்தோஷம்தான் முக்கியம். இப்ப கண்மணி அம்மாவா சொல்ற, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம். அட போனாக்கா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. காதிர் தம்பி, சீக்கிரம் தாலி கட்டுங்க. நல்ல நேரம் குடுகுடு ஓடுற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் தாலி கட்டுங்க தம்பி. ஐரே மந்திரம் சொல்லுங்க. கிட்டி மேளம், கிட்டி மேளம், கிட்டி மேளம். முதல்ல அம்மா கால விழுங்க, போங்க. ராகவா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ தனியா பிசினஸ் பண்ணணும். இந்த ஊர்ல உனக்கு பேரு மரியாதைலாம் இருக்கணும், அவ்வளவுதானே? ஏமா, உனக்கு என்ன? உன் புருஷனுக்கு ஒரு தனி தொழில் வேணும். எல்லாரும் அவரை மதிக்கணும், இதானே நீ கேக்குற? சரி, உங்களுக்காகவே நான் இந்த ஊர்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். அந்த பிசினஸுக்கு நீ தான் எம்டி. உனக்கு பிசினஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் ஆதி உனக்கு வந்து சொல்லி கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி தருவான். ஆமா ராகவன், எதுவா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நாங்க எல்லாருமே இருக்கோம், கவலைப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீ குடிக்காம அந்த பிசினஸ பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. புவனா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க, போங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்னை திருத்த நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. ரெண்டு பேரும் ஆயுசுக்கும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்க எல்லாரும் என்ற உரிமை, என்னோட குடும்பம். நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த ஊருக்கு என்ற வீட்டுக்கு வரலாம். எனக்கு நீங்களும் இன்னொரு அம்மாதான். நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். சரி கண்ணு. ரொம்ப நன்றி அகிலா. காஃபி எடுத்துட்டு வரேன். சரி பார்வதி. ஆண்டி, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆதி. அம்மா, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு ஆதி. என்ன விஷயமா? அதை நான் சொல்றேன். இந்தங்கம்மா. தேங்க்யூ பார்வதி. அம்மா, ஏதோ விஷயம் சொல்றேன். நீங்க நீ காஃபிய குடி, அப்புறமா சொல்றேன். வணக்கம்மா. கழுகுக்கு மூக்குல வீர்த்த மாதிரி கரெக்டா இந்த ஆளு வராரு.
அகிலா வேற இன்னொரு விஷயம் பாக்கின்னு சொல்லியிருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த ஆள் வந்தாலே ஏதாவது நடக்கும். வாங்க குருஜி, வாங்க உட்காருங்க. நல்லது பார்வதி, இங்க வா. சொல்லாதி. இல்ல, கிராமத்துல இருந்து வந்ததும் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப குருஜி வேற வந்திருக்காரு. குருஜி நான் தான் வர சொன்னேன். அது எதுக்குன்னு கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்வதி விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்லணும். பார்வதி, ஆதியும் நானும் கொள்ளிகிரக தோஷத்திலிருந்து தப்பிக்க எங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க விடாம நீதான் தடுத்து நிறுத்தி காப்பாத்திருக்க. எனக்கு பதிலா புவனேஸ்வரிய இங்க வர வச்சு புவனேஸ்வரி பத்தி யாருக்கும் தெரிய விடாம கடைசி வரைக்கும் நீதான் எல்லாத்தையும் நடத்திருக்க. அதுக்கு நடுவுல ஜாக்லினா நடிச்சு ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சிருக்க. இவ்ளோ விஷயங்களையும் நீதான் பண்ணிருக்க. இந்த வீட்ல எல்லா நல்ல காரியங்களையும் நடத்தி அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் வரும்போது நீ அது எல்லாத்தையும் சமாளிச்சு எனக்காக நல்லபடியா முடிச்சு கொடுத்திருக்க பார்வதி. இப்போ எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சு பார்வதி. அதனால நான் உன்னை ஆதிக்கடவுர் பரம்பரையோட அடுத்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர போறேன். அதுக்காக தான் குருஜிய வர சொன்னேன். அம்மா, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாமா? நீங்க இருக்கும் போதே நீங்க இருந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு என்ன தலைவி ஆக்குனீங்க. அதுவே எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. அதுவும் இல்லாம இப்ப எதுக்குமா இந்த மாதிரி ஒரு முடிவு? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? சொன்னா கேளுங்கம்மா, எனக்கு வேண்டாமா இந்த பொறுப்பு? நீ இப்படிதான் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி. ஒருத்தரால செயல்பட முடியாம போனப்புறம் அவங்க பதவியை விட்டு கொடுக்கறதுல எந்த பெருமையும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு ஒதுங்கி நின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணி வழி நடத்துறது தான் அந்த தலைமுறைக்கு நல்லது. அதனால இப்பவே நான் உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாதான் இந்த பரம்பரையோட எதிர்காலம் நல்லா இருக்கும். இல்ல, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிருங்க. இவ்ளோ நான் சொல்லியும் என் வார்த்தைக்கு உன்கிட்ட இவ்வளவுதான் மரியாதையா பார்வதி? அம்மா, இதை தவிர நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் தட்டாம செய்யறேன். இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க தான் இருக்கணும். போதும் பார்வதி. நான் ஒரு முடிவெடுத்தா அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் என் முடிவு. என் முடிவை யாரும் எதிர்த்து பேசாம இருந்தா நல்லது. இன்னும் ரெண்டு நாள்ல ஆதிக்கடவுர் பரம்பரையில இருக்கிற எல்லாரையும் வர வச்சு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி தலைமை பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். பார்வதி, ஓகேன்னு சொல்லு பார்வதி. அண்ணே, சரின்னு சொல்லுங்கனே. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன். குருஜி, நீங்க நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆகட்டுமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த சடங்கு ஆரம்பிச்சுட்டா தொடர்ந்து முடிக்கணுமா? எக்காரணத்தை கொண்டும் இடையில நிறுத்தவே கூடாது.
நிறைய பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனைகளையும் மீறி நீங்க இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி முடிக்கணுமா? அப்படி நடத்தாம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் 27 வருஷத்துக்கு இதை உங்களால செய்யவே முடியாதுமா? கண்டிப்பா குருஜி, இதை நல்லபடியா நடத்தி முடிப்போம். நல்லதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்க அந்த கடவுள் துணை இருப்பாரு. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க அருண். அம்மா, குருஜியை டிராப் பண்ணிடு. நம்ம குருஜியை டிராப் பண்ணிட்டு வந்துடுறோம்மா. வாங்க குருஜி. வர்றம்மா, வர்றங்க. ஆதி. அம்மா, நீயும் அருணும் எல்லா ஏற்பாடையும் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன பார்வதி, வா போலாம். சித்தம் என்னவோ என்ன நடக்க போகுதோ குருஜி. குருஜி, என்னாச்சு குருஜி? நடக்க போற பட்டாபிஷேகத்துல ஒரு உயிர் பலி ஏற்பட போகுது. ஆதிக்கடவுர் பரம்பரையில முக்கியமான ஒரு உயிர் பலியாக போகுது. இத உடனே அகிலா மாட்ட சொல்லணும். நீ போய் என் செல்போன் எடுத்துட்டு வா. சரிங்க குருஜி. ஆதி, மண்டபம் புக் பண்ணியாச்சா? புக் பண்ணிட்டேம்மா. ஆதிக்கடவுர் பரம்பரைக்காரங்க எல்லாருக்கும் மறக்காம தெளிவா சொல்லிடணும். கண்டிப்பா அவங்கள வர வெச்சிடணும். அதுக்கு தான் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம். யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாரையும் கூப்பிடுறேன். ஆண்டி, உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும். ஆண்டி கேளு. இல்ல, இந்த பட்டாபிஷேகம் எப்படி நடக்கும், என்னென்ன முறைகள் இருக்கு? அவ கேட்டது நியாயமான விஷயம், நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிறவங்கள சுந்தரத்தை தவிர வேற யாரும் பட்டாபிஷேகத்தை பாத்திருக்க முடியாது. அது பட்டாபிஷேகம் மூணு வித சடங்கா நடக்கும். முதல்ல பட்டாபிஷேகத்தை ஏத்துக்க போறவங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி மரியாதை செலுத்தி அவங்கள உட்கார வச்சு யாக குண்டெல்லாம் வளர்த்து பூஜை பண்ணணும். அப்ப பார்வதி அந்த பூஜையில உட்கார்ந்துருக்கணும். வாயில பச்சை தண்ணி கூட படாம அங்கேதான் உட்கார்ந்துருக்கணும். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதிக்கு குடிக்கிறதுக்கு பால் எல்லாம் கொடுத்து விரதத்தை முடிச்சு வைப்போம். அதுக்கப்புறம் பார்வதிக்கு முடிசூட்டு விழா நடக்கும். நம்ம பரம்பரையில இருக்கிற எல்லாரும் பார்வதிய வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி முடிசூட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்ப ஆட்கள் மட்டும் அங்க இருப்பாங்க. அவங்க முன்னால பார்வதிக்கு அதிகாரம் தரப்படும். அதுபடி ஆதிக்கடவுர் பரம்பரையில தலைமை பொறுப்புல இருக்கிற நான் என் கையால அவளுக்கு நம்ம பரம்பரை வாழ கொடுத்து இனிமே நீதான் ஆதிக்கடவுர் பரம்பரையோட தலைவின்னு சொல்லி பார்வதிக்கு பொட்டு வச்சு விடணும். இந்த மூணு விஷயங்களை கரெக்டா நடத்தணும். அதுவும் குருஜி சொன்ன டைம்க்குள்ள எல்லாத்தையும் கரெக்டா நடத்தி முடிக்கணும். நடத்தி முடிச்சிடலாமா? சரி, குருஜி அப்பவே என்கிட்ட பட்டாபிஷேக விஷயமா போன் பண்ணி பேச சொல்லியிருந்தாரு. நான் பேசிடுறேன். ஹலோ, சொல்லுங்க ஐயலாமா. Thank you.
சொல்லுங்க குருஜி, எதுக்காக இப்போ எங்களை அவசரமா வர சொன்னீங்க? சொல்றேம்மா. நந்தினி, என்னாச்சு ஆண்டி? ஏதோ அவசரமா பேசணும்னு கால் பண்ணிருந்தீங்க. என்ன முக்கியமான விஷயம் இல்லாம நீங்க கால் பண்ண மாட்டீங்களே, என்ன விஷயம்? என்ன சொல்றதுனே தெரியல. இந்த அக்கிலா கொஞ்ச நாளா போனாவா வேஷம் போட்டால, அதனால அவளுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாண்டி சொல்றீங்க? வந்ததும் வராதுமா பார்வதிய ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்த தலைவி ஆக்க போறாளாம், அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாளாம். என்னாண்டி சொல்றீங்க, பார்வதிக்கு பட்டாபிஷேகமா? ஆமா நந்தினி. விட மாட்டேன், விடவே மாட்டேன். அந்த பார்வதிக்கு பட்டாபிஷேகம் நடக்க நான் விட மாட்டேன். என்ன பண்ண போற நந்தினி? எந்த ஜமீன் ஆட்கள் அந்த அகிலாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள அந்த அகிலாவுக்கு எதிராகவே திருப்பி விட போறேன். அந்த பட்டாபிஷேகத்தை நடக்க விடாம பண்ண போறேன். கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு நந்தினி, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். உன் பிளான் தான் என்ன? என்ன குருஜி சொல்றீங்க? அப்போ எல்லா ஜமீனும் எங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்களா? ஆமாமா, அந்த எதிர்ப்பையும் மீறி அந்த ஜமீனாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா? அதையும் மீறி அவங்க பட்டாபிஷேக விழாவுக்கு போனாங்கன்னா பெரிய கலவரம் வெடிக்கும். குருஜி, ஒரு நல்ல காரியத்தை நடத்தி முடிக்க அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க கலவரமே நடக்கும் சொல்றீங்களே. கொஞ்சம் பொறுமையா இரு பார்வதி, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. சரி சொல்லுங்க குருஜி. கலவரம் வெடிக்கிறது சரிதான் நந்தினி, அகிலா தான் இருக்காளே, ஏதாவது செஞ்சு அந்த கலவரத்தை அடக்கி ஒடுக்கிட்டான்னா உயிர் பலி ஏற்படும். இந்த தடவை நான் அவ்வளவு சுலபமா அந்த அகிலாவை விட மாட்டேன். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு உயிரியாவது நான் எடுக்காம விட மாட்டேன். இதுல என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்திலிருந்து நிச்சயம் நான் ஒரு உயிரை பலி வாங்காம விட மாட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நடக்க போறத மறைக்காம உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைமா. பரவாயில்ல குருஜி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த பட்டாபிஷேகம் நடந்தா ஆதிக்கடவுர் பரம்பரையில கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு உயிர் பலி ஏற்படுமா? என்ன குருஜி சொல்றீங்க? இத நான் சொல்லலமா, என் பூஜையில நடந்த அவசகோணம் சொல்லுது. குருஜி, என்ன குருஜி நீங்க உயிர் பலி அப்படி இப்படின்னு சொல்றீங்க? யாரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணி நாங்க அத ஆதிக்கடவுர் பரம்பரையில ஒரு முக்கியமான உயிர் போகணுங்கிறது ஒரு விதி. அந்த விதியோட விளையாட்டுல யாரோட உயிர் போக போகுதுன்னு தெரியலமா, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பார்வதி. உயிர் பலி ஏற்பட போகுதுன்னு பயந்து நீங்க இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தாம விட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு நான் உங்க வீட்டில் வந்து சொன்ன மாதிரி 27 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்த முடியுமா? அதனால நீங்க இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி தான் தீரணும், இது காலத்தோட கட்டாயமா. நந்தினி, இத்தனை நாளா அந்த அகிலாவையும் பார்வதியையும் அழிக்கிறதுக்கு நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளால அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியலையே. ஆனா இந்த தடவை கண்டிப்பா கன்ஃபார்மா நாம தான் ஜெயிப்போம்னு தோணுது. இது நடக்கும்,
நீ என்ன நினைக்கிறியோ அத துணிஞ்சு செய். உன் கூட நான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்துக்கு நான் அடுத்த அகிலாவா வரணும். அது ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் நடக்கும்னா அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். அது அகிலாவா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி. சூப்பர். பலியாக போறது யாருன்னு பட்டாபிஷேகத்துல தெரியும்.